மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் மாசி மாத ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் ஒவ்வொரு ராசியினருக்கும் இந்த மாசி மாதத்தில் அவங்களோட தொழில், வருமானம், கல்வி, குடும்ப வாழ்க்கை, திருமண யோகம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூரியன் பெயர்ச்சியை வைத்து தமிழ் மாத ராசி பலன்கள் கணிக்கப்படுகிறது. மாத கிரகங்களின் பெயர்ச்சியும் சில நன்மைகளை தரும். மாசி 1 தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆரம்பமாகிறது. மகாவிஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று வணங்கலாம். உங்களின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும். மாசி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரையில் உள்ள ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் நடைபெறும், கல்யாணம் கைகூடி வருமா என்பதை பார்க்கலாம். மாசி மாதம் சூரியன் கும்பம் ராசியில் சஞ்சரிக்கும் மாதம். இந்த மாதத்தில் சுக்கிரன் மீனத்தில் உச்சமடைந்துள்ளார். சனி மகரத்திலும் மிதுனத்தில் ராகு, செவ்வாய் கேது, குரு தனுசு ராசியிலும் சஞ்சரிக்கிறார். கும்பம் ராசியில் புதன் சஞ்சரிக்கிறார். கிரகங்களின் ராசி மாற்றம் இந்த மாதம் உள்ளது. கும்பம் ராசியில் உள்ள புதன் 4 தேதி வக்கரமடைகிறார். சுக்கிரன் 16 தேதி மேஷ ராசிக்கு மாறுகிறார். மாசி 27 தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் ராசி மாற்றத்தின்படி மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் தரும் என்று பார்க்கலாம். கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அற்புதங்கள் நிகழப்போகிறது. குபேர யோகம் வந்துவிட்டது. காரணம், ராசியில் சூரியன் புதன் 2 வீடான குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரன், 5 வீட்டில் ராகு, விரயஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் குரு, கேது, செவ்வாய் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகரமான மாதமாக அமையும். ராசியில் உள்ள சூரியன் குடும்பஸ்தானத்தில் உள்ள சுக்கிரன் பணவரவை அள்ளித்தரப்போகிறார். திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலம் பணம் வரும். சொந்த பந்தங்களினால் திடீர் ஜாக்பாட் அடிக்கப் போகிறது. செய்யும் தொழிலில் லாபங்கள் பல மடங்கு கிடைக்கப் போகிறது. குழந்தைகள் மூலம் நன்மைகள் நடைபெறும். மகிழ்ச்சியான சம்பவங்கள் அதிகம் நடக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் சந்தோஷங்கள் அதிகம் நடைபெறும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் வாய்ப்புகள் வீடு தேடி வரும். குருவின் பார்வை புத்திர ஸ்தானத்தின் மீது விழுவதால் திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் தேடி வரும். அதேபோல களத்திர ஸ்தானத்தின் மீது குரு பார்வை விழுகிறது. கூடவே குடும்பஸ்தானத்தில் உள்ள சுக்கிரன் மீது லாபஸ்தானத்தில் உள்ள செவ்வாயின் பார்வை விழுகிறது. இந்த காலகட்டத்தில் காதல் மலரும். திருமணத்திற்கு தயாராக இருக்கும் இளைய தலைமுறையினருக்கு கல்யாணம் கைகூடி வரும். சொத்துகளும் சேரும். குழப்பங்கள் நீங்கும். அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் தானாக தேடி வரும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகமாகும். சுப விசேஷங்கள் அதிகம் நடக்கும் மாதமாக மாசி மாதம் அமைந்துள்ளது. பெண்களுக்கு ப்ரமோஷன் தேடி வரும். சிலர் புதிய தொழில் அமைப்பர். திடீர் திருமண யோகமும் கைகூடி வரும். அரசு வகையில் லாபங்கள் கிடைக்கும். கடன் தீருவதற்கான நேரம் வந்துவிட்டது. சனி பிரதோஷ நாளிலும் சிவராத்திரி நாளிலும் சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவ தரிசனம் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். சுக்கிரன் செவ்வாய் சனி கேது மாதம் முழுவதும் நற்பலன் தருவர். முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். பொருளாதார வளம் சிறக்கும். குருவால் மனதில் சந்தோஷ சாரல் அடிக்கும். கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். குருவின் 7 மற்றும் 9 இடத்து பார்வைகள் சிறப்பாக அமைந்துள்ளது. வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்கள் உங்கள் மேன்மையை அறிந்து சரணடையும் நிலை வரலாம். தடைப்பட்டு வந்த திருமணம் நடக்க வாய்ப்புண்டு. கடவுளின் கருணை உங்களுக்கு கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். புதிய வீடு மனை வாகனம் வாங்க யோகம் கூடி வரும். மதிப்பு மரியாதை சிறப்பாக இருக்கும். பெண்கள் உறுதுணையாக செயல்படுவர். பிப்ரவரி 29 பிறகு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும்.
பிரிந்த தம்பதியர் ஒன்று சேருவர். உறவினர் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். பெண்கள் புதனால் வீட்டினுள் இருந்த பிரச்சனை, பொருள் இழப்பு முதலியன பிப்ரவரி 21 பிறகு மறையும். உறவினரின் வருகை இருக்கும். குடும்பத்தாரின் மத்தியில் மதிப்பு உயரும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணிச்சுமை கூடும். பொறுமையும் நிதானமும் தேவை. வியாபாரம் செய்யும் பெண்கள் நல்ல வருமானம் காண்பர். அக்கம் பக்கத்தினரின் சதி உங்களிடம் எடுபடாது. அவர்கள் சரணடையும் நிலை ஏற்படும். சூரியனால் உடல்நிலை பாதிக்கப்படலாம். பிப்ரவரி 24-25 கண் வயிறு தொடர்பான உபாதை வரலாம். தொழிலதிபர்களுக்கு சூரியனால் பணவிரயம் ஏற்பட்டாலும் வருமானம் அதிகரித்தபடி இருக்கும். சனி கேதுவால் பகைவர் சதியை முறியடிக்கும் வல்லமை பெறுவீர்கள். வியாபாரிகளுக்கு எதிர்பாராத வகையில் வருமானம் கிடைக்கும். அரசு வகையில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். வங்கி கடன் எளிதாக கிடைக்கும். போட்டியாளர்களை எதிர்த்து வெல்வீர்கள். தங்கம் வெள்ளி வைரம் வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபம் காண்பர். தரகு கமிஷன் தொழில் செய்பவர்களுக்கு அந்தஸ்து உயரும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அரசு வேலையில் இருப்பவர்கள் தடைகளை முறியடித்து வெற்றி காண்பர். சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பர். கோரிக்கைகளை பிப்ரவரி 29 கேட்டு பெறவும். மருத்துவர்கள் நல்ல வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். அதிகாரம் கொடிக்கட்டி பறக்கும். முக்கிய கோரிக்கைகள் நிறைவேறும். வக்கீல்கள் தாங்கள் நடத்தும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வரப்பெறுவர். வாடிக்கையாளர் மூலம் புதிய வழக்குகள் கிடைக்கும். ஆசிரியர்களுக்கு அரசு வகையில் எதிர்பார்த்த கடன் உதவி விரைவில் கிடைக்கும். போலீஸ் இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் கூடுதல் நன்மை காண்பர். மேலதிகாரிகளிடம் நற்பெயர் ஏற்படும். கோரிக்கைகள் நிறைவேறும். அரசியல்வாதிகள் கையில் அதிக பணம் புழங்கும். எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். புகழ் கௌரவம் மேலோங்கும். கலைஞர்களுக்கு சுக்கிரனால் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். பாராட்டு புகழ் தேடி வரும். விவசாயிகள் அதிக வருமானம் கிடைக்கப் பெறுவர். எள் கொள்ளு துவரை கொண்டைக்கடலை நெல் மஞ்சள் மற்றும் பழம் கிழங்கு வகைகள் மூலம் லாபம் அதிகரிக்கும். புதிய சொத்து வாங்க யோகம் உண்டு. கைவிட்டு போன பொருள் கிடைக்கும். பக்கத்து நிலத்தின் வகையில் இருந்த பிரச்சனை மறையும். கால்நடை வளர்ப்பில் வருமானம் உயரும். கல்லூரி மாணவர்கள் சிறப்பான வளர்ச்சி காண்பர். தேர்வில் மதிப்பெண் உயரும். ஆசிரியர்களின் அறிவுரை கை கொடுக்கும். தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பணியிடத்தில் மதிப்பு மரியாதை சுமாராகவே இருக்கும். வீண் அலைச்சல் சோர்வு ஏற்படலாம். ஐடி துறையினருக்கு வேலை பழு அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற பலனை எதிர்பார்க்கலாம். அதிகாரிகளுடன் அனுசரித்து போவது நல்லது. முயற்சி இருந்தால் மட்டுமே கோரிக்கை நிறைவேறும். பள்ளி மாணவர்களுக்கு புதன் சாதகமாக இல்லாததால் படிப்பில் கூடுதல் அக்கறை தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இனி கவனம் தேவை. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். மற்றவர்களுக்காக ஜாமீன் போன்ற விஷயங்களில் தலையிட வேண்டாம். இந்த மாதம் சுக்கிரன் 2 உச்சம் பெறுவதால் பேச்சால் அனைவரையும் வசீகரிப்பீர்கள். பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அஷ்டலட்சுமி கடாட்சம் உண்டாகும். சகோதர சகோதரிகளால் ஆதாயம் உண்டு. புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் கைகூடும். குழந்தைகள் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. பிள்ளைகள் உங்கள் வார்த்தைக்கு அதிக மதிப்பு கொடுப்பார்கள். பங்கு சந்தை விஷயங்களில் அதிக கவனம் தேவை. எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புள்ளதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் அதிக கவனம் தேவை. உங்கள் செயல்பாடுகளில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் இந்த மாதம் அவை அனைத்தையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் உருவாகும். தந்தையால் அனுகூலம் உண்டு. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். உங்கள் திறமை வெளிப்படும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை உணர்ந்து செயல்பட்டால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும். அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும்.
பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும். தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும். புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பும் ஏற்படும். பெண்களால் பொருள் சேர்க்கை உண்டாகும். உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கூடுமானவரை அளவோடு பழகவும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஒருவரையொருவர் அனுசரித்து செல்லுங்கள். குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். பிள்ளைகளால் சில சங்கடங்களை சந்திக்க நேரிடும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அவருடைய தேவைகளை நிறைவேற்ற முயற்சி செய்யவும். நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும். நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படக்கூடும். சகோதரர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும். அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். ஆனாலும் பணிச்சுமை அதிகரிக்கவே செய்யும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாக இருப்பார்கள். சிலருக்கு வேலையில் இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் மாத முற்பகுதியில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் படிப்படியாக உயரும். ஆனால் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம். ஷேர் மூலம் ஆதாயம் வரும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு தடைப்பட்ட வாய்ப்புகள் கைகூடி வரும். வருமானமும் அதிகரிக்கும். பாராட்டுகள் குவியும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சிலருக்கு வெளியூர், வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் எடுத்து படிக்க வேண்டியது அவசியம். பொழுதுபோக்குகளை குறைத்து கொள்வது நல்லது. ஆசிரியர்கள் பாடங்கள் நடத்தும் போது கூர்ந்து கவனிப்பது அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமம் இருக்கவே செய்யும். பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை சுமை கூடுதலாகவே இருக்கும். இந்த மாசி மாதத்தில் கும்பராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: திங்கள்தோறும் சிவபெருமானுக்கு வில்வ தலத்தால் அர்ச்சனை செய்வதும் சிவஸ்துதிகளை பாராயணம் செய்வதும் நன்மை தரும். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடவும். குச்சனூர் சனி பகவானை சனிக்கிழமையில் சென்று வழிபடுங்கள். நன்மையே நடக்கும். ஞாயிறன்று ராகுகால பைரவர் வழிபாடு, தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம், திங்களன்று சிவனுக்கு வில்வார்ச்சனை நன்மையை பயக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 2, 3, 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்டமான நாட்கள் பிப்ரவரி 16, 17, 18, 19, 20, 23, 24, 25, 28, 29, மார்ச் 6, 7, 8, 9. கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் பிப்ரவரி 13, மார்ச் 10 மற்றும் 11.